இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது மகளிர் கையில் தான் இருக்கிறது. மார்ச் 8 என்பது மகளிருக்கு மட்டுமல்ல, மனிதகுலத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் ஒரு முக்கியமான நாளாக அமைந்திருக்கிறது. அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்ணினத்துக்கும் அறைகுவர் விடுத்தது திராவிட இயக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் தின விழாவை பூரிப்போடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிரை வாழ்த்துகிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது மகளிர் கையில்தான் இருக்கிறது. அதனால் மகளிரை வாழ்த்துவதன் மூலமாக இந்த நாட்டை நாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். மங்கையரா பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள். அச்சமும் வடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பெண்ணாக பிறப்பது மட்டுமே பெருமைக்குரியதல்ல, அத்தகைய பெண் ஒரு சமூகத்தை வழிநடத்துவோராக உயர்ந்து நிற்பதையே நாம் விரும்புகிறோம். ஏன் இந்த நாடும் விரும்பிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய பெண்களைத்தான் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். அத்தகைய பெண்களை உருவாக்க ஊக்கம் தரும் நாள் தான் இந்த மகளிர் நாள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் திங்கள் 8ஆம் நாள் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மார்ச் 8 என்பது மகளிருக்கு மட்டுமல்ல, மனித குலத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் ஒரு முக்கியமான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த மகளிர் நாள் விழாவில் இலக்கிய மற்றும் சமூக பணிகளில் சிறந்த முறையிலே தொண்டாற்றி வரக்கூடிய பெண்களை கண்டறிந்து அவருடைய சமூக சேவைகளை பாராட்டி விருதுகள், குறிப்பாக அபயார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுடன் ₹1,00,000 காசோலை, 8 கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் 2023 அவ்வையார் விருது இலக்கிய மற்றும் சமூக பணிகளில் சிறந்த முறையில் தொண்டாற்றி வரும் டாக்டர் தமிழ்ச்செம்மல் புலவர் ஆர் கமலம் சின்னசாமி என்பவருக்கு வழங்கப்பட்டிருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகில் என்னாலும் போற்றப்பட வேண்டியவர்கள் பெண்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சங்ககாலம் முதலே பெண்கள் உயர்வாகவும் மதிக்கத்தக்கவராகவும் போற்றப்பட்டு வருகின்றனர். அந்த காலத்திலேயே பெண்பால் புலவர்கள் மிகுதியாக செய்யுள் ஏற்றியிருக்கிறார்கள். மன்னனையே கேள்வி கேட்கும் துணிச்சல் கண்ணகிக்கு இருந்துச்சு. இரண்டு மன்னர்களுக்கு இடையில ஏற்பட்ட போர், அதற்காக தூது போய் அந்த போரை நிறுத்தக்கூடிய துணிச்சல் அவ்வைக்கு இருந்துச்சு. இடையில் ஏற்பட்ட பண்பாட்டு படையெடுப்புகளால் பெண்கள் முடக்கப்பட்டாங்க, அடக்கப்பட்டாங்க. இதிலிருந்து பெண்ணை விடுவிக்க ஒரு இயக்கம் தேவைப்பட்டுச்சு, அதுதான் திராவிட இயக்கம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா என்று அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்ணினத்துக்கும் அறைகுவர் விடுத்தது திராவிட இயக்கம். மாநாடு நடத்தினால் பெண்கள் அதிகமாக பங்கெடுக்கணும் என்று தந்தை பெரியார் அவர்கள் அழைத்தார்கள். போராட்டம் நடந்தால் தனது மனைவி நாகம்மையாரையும் தங்கை கண்ணம்மாவையும் அழைத்து சென்றார் தந்தை பெரியார் அவர்கள். நாட்டில் நடக்கும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்துவது என் கையில் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெண்களின் கையில் தான் இருக்கிறது என்று 1922 அண்ணல் காந்தியடிகள் சொல்ல காரணமானவர்கள் நாகம்மையாரும் கண்ணம்மாளும். இத்தகைய வீறு கொண்ட பெண்களை பார்த்துத்தான் ஏராளமான பெண்கள் அரசியலுக்குள் நுழைஞ்சாங்க.
இன்னும் சொன்னால் தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை தந்தது யாருன்னு கேட்டினா பெண்கள் தான். வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஒற்றைவாடை கலையரங்கத்தில் தான் அந்த விழாவை நடத்தி பெண்கள் தான் அந்த பட்டத்தை தந்தை பெரியாருக்கு பெரியார்னு பட்டத்தை கொடுத்தாங்க. அது வரைக்கும் ஈவேரா ராமசாமி நாயக்கர் தான் அவருக்கு பேரை சொன்னாங்க. 1938 ஆண்டு நடந்த பெண்கள் மாநாட்டில் அது வழங்கப்பட்டுச்சு. அதனுடைய 50 ஆண்டில் தான் பெரியாருடைய கனவை நனவாக்கக்கூடிய வகையில் பெண்களுக்கு சொத்துல சம உரிமையை வழங்கிய தலைவர் தான் 1980 ஆண்டு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். அதேபோல 1938 இந்தி திணிப்பு, அதை எதிர்த்து போராட்டம், அந்த போராட்டத்தில் அதிகமாக பெண்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. கை குழந்தைகளோடு பலர் கைதாகி இருக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே நான் நினைவூட்டுவதற்கு காரணம், திராவிட இயக்கமானது பெண்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக துணிச்சல் மிக்கவர்களாக ஆக்கியது என்பதை இளைஞர்களும் தெரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குறிப்பிட்டிருக்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞானச்சருக்கு பெயர் பெற்றிருக்கக்கூடிய சிங்க பெண்களாக இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது, திராவிட இயக்கத்தினுடைய பெண்ணுரிமை போராட்டங்களால் விளைந்த பயனை எங்களால் கண்கூடாக இங்கே பார்க்க முடிகிறது. இதற்கு வித்திட்ட பகுத்தறிவிப்பகரவன் தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் போன்றவர்கள், அதேபோல திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களையும், சாவித்ரி பாய் பூலே, அண்ணல் அம்பேத்கர் போன்ற போராளிகளையும் நன்றியோடு பெண்ணினம் நினைச்சு பார்க்கணும். இவர்களது வழித்தடத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, பெண்களுக்கு சொத்தில சம உரிமை சட்டம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அரசு பணியிடங்களில் பெண்களுக்கு 30 விழுக்காடு என ஒதுக்கீடு தந்து அதை இப்பொழுது 40 விழுக்காடாக உயர்த்தி இருக்கிற போதும் உங்களுக்கு தெரியும். உள்ளாட்சி தேர்தலில் முதன்முதல் தமிழ்நாட்டில் தான் 33% இடஒதுக்கீட்டை முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார். இன்றைக்கு அது 50 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக பெண்கள் இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பணியும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்போடு கூடிய எரிவாயு அடுப்புகள் வழங்கியது. ஒடுக்கப்பட்ட சமூக பெண்களுக்கு முதலில் பள்ளி கல்வி பெற இலவச கல்வியும், அதன் பிறகு கல்லூரி பெற இலவச கல்வியும் வழங்கியது. 1 முதல் 5 வகுப்பு வரை அரசு பள்ளி ஆசிரியர்களாக மகளிரை நியமித்தது. டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு உதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மம்பால் கைம்பன் மறுமண திட்டம், அஞ்சகமம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம், ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை கைம்பெண்களின் மகளிருக்கான திருமண உதவி திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் முன்னேற்றத்திற்கு வழிவகை செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அந்த வரிசையில் கல்வி, சமூக நீதி, பெண்ணுரிமை திட்டங்களை அதிக அளவில் திராவிட மாடல் அரசால் நாங்கள் தற்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உயர்கல்வியிலும் பள்ளிக்கல்வியிலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய முன்னுரிமை திட்டங்களின் மூலமாக தமிழ் சமுதாயத்தினுடைய மேம்பாடு என்பது பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஆட்சிக்கு வந்ததும் நான் கையெழுத்திட்ட 5 கோப்புகளில் மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லை என்பதும் ஒரு கையெழுத்து என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. இதை சலுகையாக நான் சொல்லல, மகளின் உரிமை என்று நான் சொல்லுறேன். இது பெண்களுடைய சமூக பொருளாதார விடுதலையை வழங்கியிருக்கு.
இதனால மாதந்தோறும் 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரை செலவு மிச்சமாகுன்னு பெண்களே சொல்றாங்க. இதனால அரசுக்கு எத்தனை கோடி இழப்பு என்பதை விட எத்தனை லட்சம் பெண்கள் பயனடைகிறாங்க என்பதுதான் நம்முடைய லட்சியம். மாநிலத்தினுடைய அனைத்து வளர்ச்சியிலும் பெண்களுக்கு உரிய இடம் வழங்கக்கூடிய வகையில் எத்தனையோ திட்டங்கள், தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை என்ற பெயரை மாற்றி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைன்னு அதை இன்றைக்கு மாற்றி காட்டியிருக்கிறோம். புதுமை பெண் எனும் உன்னத திட்டத்தை உருவாக்கி அதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு உயர்கல்வி அளித்து பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல், இந்த புதுமை பெண் உயர்கல்வி உறுதி திட்டத்தை கடந்த 5/9/2022 அன்று வடசென்னை பாரதி மகளிர் கலை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னிலையில் இதை நான் தொடங்கி வச்சேன். கல்வி என நிரந்தர சொத்தை பெண்கள் அனைவரும் பெறணும் என்கிற பெண்ணுரிமை கொள்கையின் மறு உருவமாகவும் பெண் சமுதாயத்தின் வாழ்வில் ஒளியேற்றி பொருளாதாரத்தில் தன்னிறைவடையும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 1,83,389 மாணவிகளுக்கு 82,77,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அதிகாரம் புரிந்தவர்களாக பெண்களை உயர்த்துவதற்கான திட்டங்களை தீட்டி வருகிறோம். பெண்களை உயர்கல்வி படிக்க வைத்தல், அவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பை உருவாக்கி தருதல், மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்குதல், கடன் கொடுத்தல், புதிய தொழில்களை செய்ய வைத்தல், உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிகளை பெறுதல் என பெண்களை அனைத்து வகையிலும் முன்னேற்றி வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அனைத்தும் இணைந்த வளர்ச்சிதான் திராவிட மாடல். இதில் ஆணும் பெண்ணும் அடக்கம். பெண்ணை விலக்கி வைத்துவிட்டு எதையும் திட்டமிடுவதில்லை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்றால் அதில் ஒரு பெண் ஓதுவாரும் இடம்பெற்றுள்ளார். இதுதான் திராவிட மாடல். சட்டத்தின் முன் ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமமானவர்கள் என்ற இலக்கை எட்டுவதில் இன்று நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடுதான் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு உணர்வுடன் அச்சமின்றி வாழக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அண்மையில் அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அடைக்கலம் தேடி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அவர் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி நாகர்கோவிலில் நடைபெற்ற தோல் சிலை போராட்டத்தின் 200வது ஆண்டு விழா நிறைவு விழாவிலே நான் பங்கெடுத்தேன். பல 100 ஆண்டுகளாக இருந்த அது போன்ற அடிமைத்தனத்தை, கொடூரத்தை துடை தெரியக்கூடிய சீர்திருத்தவாதிகளும் பெண்களும் கூட்டாக சேர்ந்து போராடியதன் விளைவுதான் இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் பெண்கள் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் முழுமையாக விடுதலை அடைஞ்சிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பல பொறுப்புகளுக்கு அவர்கள் வந்திருக்கலாம். பலரும் பொருளாதார சுதந்திரத்தை அவர்கள் அடைந்திருக்கலாம். ஆனால் மன ரீதியாக பெண் என்றால் ஆணுக்கு அடிமைத்தனம் என்பது ஆண்கள் மனதில் இன்னமும் இருக்கு. இதை நாம் எப்படியாவது மாற்றி ஆகணும். பெண்ணுரிமை சிந்தனையில் ஒவ்வொரு ஆணும் எப்படி நடந்துக்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார். உங்கள் மகளை மனதில் வைத்து, உங்கள் சகோதரியை மனதில் வைத்து பெண் விடுதலை குறித்து ஒவ்வொரு ஆணும் சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியார். அப்படி ஆண்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய காலம் உருவாகணும். மகளிர் நாள் என்பது பெண்கள் மட்டும் கொண்டாடுவதாக இல்லாமல் ஆண்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய காலமாக அது மாறணும். கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழிலில், சமூகத்தில், சிந்தனையில் வளர்ச்சியை ஏற்படுத்துவது தான்
திராவிட மாடல் ஆட்சின்னு நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அத்தகைய சிந்தனை மாற்றத்தை சமூகத்தில் விதைக்க இதுபோன்ற மகளிர் தின விழாக்கள் பயன்படட்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.